السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذاكرين الله كثيرا والذاكرات، أعد الله لهم مغفرة وأجرا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه كمثل الحي والميت، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி, அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதரிகளே, அல்லாஹுவின் கிருபையினால் கடமையான தொழுகைக்கு பிறகு இஸ்லாத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் இல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகின்ற பொழுது அவன் இவ்வாறு சொல்லிக் காட்டுவான்: ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட ஆண்களே, பெண்களே, நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக விக்ர் செய்யுங்கள். அல்லாஹுவை நீங்கள் அதிகமாக நினைவு கூறி கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். சூரத்துல் அஹ்சாப் என்ற அந்த சூராவிலே இறைவன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அவன் இவ்வாறு சொல்லி காட்டுவான்: இறைவனை அதிகமாக நினைவு கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்களுக்கும் இறைவன் அவர்களுக்கு மன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கின்றான். இன்னும் மகத்தான கூலியை இறைவன் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லிக் காட்டுறான். அப்ப இறைவனை அதிகம் நினைவு கொள்ளக்கூடிய ஆண்களை போன்று இறைவனை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் மகத்தான கூலியை, மேலும் அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இறைவனை எப்படி நினைவு கூறுவது, இறைவனை எப்படி தியானிப்பது என்று பார்க்கின்ற பொழுது ஹதீஸ்களிலே வருகிறது, கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் இறைவனை நினைவு கூறுகிறாரோ, சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவையும், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவையும், லா இலாஹா இல்லல்லாஹு என்று ஒரு தடவையும், யார் அல்லாஹுவை
நினைவு கூறுகிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் செய்த பாவங்கள் கடல் முறை அளவு இருந்தாலும் கூட இப்படி கடமையான தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹா இல்லல்லாஹ் 1 தடவை இப்படி இறைவனை நினைவு கூறுகிறாரோ, இறைவனை திக்ரு செய்கிறாரோ, அப்ப இப்படிப்பட்டவருடைய பாவங்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, யார் இறைவனை நினைவு கூறுகிறாரோ கடமையான தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் என்று, அல்ஹம்துலில்லாஹ் என்று, அல்லாஹு அக்பர் என்று 33 தடவை யார் இவ்வாறு நினைவு கூறுகிறாரோ இப்படிப்பட்டவர் கைசேதம் அடைய மாட்டார், நஷ்டம் அடைய மாட்டார் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அப்ப இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் கடமையான தொழுகைக்கு பிறகு, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை விக்ருகளை ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு மகத்தான கூலியை தர இருக்கின்றான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏழைகளான முஹாஜிரீன்கள், பரம ஏழைகளான முஹாஜிரீன்கள் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகை புரிந்து சில கோரிக்கைகளை வைப்பார்கள். அது என்ன கோரிக்கை அப்படின்னா, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், செல்வம் படைத்தவர்கள் எங்களை விட நன்மைகளை தட்டிவிட்டு செல்லுகிறார்கள், செல்வம் படைத்தவர்கள் பணக்காரர்கள் எங்களை விட சில நன்மைகளை தட்டி கொண்டு செல்லிவிடுகின்றார்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏழைகளான முஹாஜிர் தோழர்கள் முறையிடுவார்கள். அந்த பணக்காரர்கள் அவர்களையும் எங்களையும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் தொழுவது போன்று அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு நோற்பது போன்று அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் செய்யாத சில செயல்களை அந்த பணக்கார தோழர்கள் செய்கிறார்கள். அது என்ன செயல் அப்படின்னா, எங்களிடத்திலே பணங்காசுகள் கிடையாது, அந்த பணக்காரர்களிடத்திலே பணங்கள் இருக்கிறது, மேல் மிச்சமாக அதிகபட்சமாக அவர்களிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது, அந்த பொருளாதாரத்தை வைத்து அவர்கள் ஹஜ்ஜ் செய்கிறார்கள், அந்த பொருளாதாரத்தை வைத்து அவர்கள் உம்ரா செய்கிறார்கள், அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவர்கள் ஜிஹாத் செய்கிறார்கள், அந்த பொருளாதாரத்தை வைத்து அவர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள். ஆனால் எங்களால் அப்படி செய்ய முடியவில்லை, அவர்களை போன்று எங்களால் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை, அந்த பணக்காரர்களை போன்று எங்களால் உம்ரா செய்ய முடியவில்லை, அவர்களிடத்திலே பணங்காசுகள் இருப்பதனால் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போருக்கு செல்கிறார்கள் எங்களால் முடியவில்லை, அவர்கள் ஏழைகளுக்கு தான தர்மங்களை கொடுக்கிறார்கள், எங்களிடத்திலே பணங்காசுகள் கிடையாது, எனவே எங்களை போன்று அவர்கள் தொழுதாலும் எங்களை போன்று அவர்கள் நோன்பு வைத்தாலும் நாங்கள் செய்யாத பொருளாதார ரீதியாக சில கடமைகளை சில உதவிகளை
சில தான தர்மங்களை செல்வம் படைத்த அந்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் செய்து எங்களை விட அவர்கள் உயர்வான அந்தஸ்தை அடைகிறார்கள், மேன்மையான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள், அந்த சிறப்பு எங்களுக்கு இல்லையே என்று சில ஏழைகளான முஹாஜிர் நபித்தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த ஏழைகளை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் ஒரு சிறந்த ஒரு செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? எப்படிப்பட்ட சிறந்த செயல் அப்படின்னா, அந்த செயலை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களை விட உயர்வான அந்தஸ்தை அடைந்தார்களே அவர்களுடைய அந்தஸ்தை உங்களால் பெற முடியும். அப்போ உங்களுக்கு பின்னுள்ளவர்களை விட நீங்கள் முன்னே செல்ல முடியும், உங்களை விட உயர்வான அந்தஸ்தை அடைந்தார்களே அவர்களுடைய அந்தஸ்தையும் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு செயலை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அந்த செயலை நீங்கள் செய்தால் நீங்கள் தான் சிறந்தவர்கள், இது போன்ற செயலை மற்றவர்கள் செய்தால் அவர்களும் உங்களுக்கு நிகரானவர்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்லாஹுவை மேன்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை துதிக்க வேண்டும். அதாவது நீங்கள் சுபஹானல்லாஹ் என்பதை 33 தடவை சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்பதை 33 தடவை சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர் என்பதை 33 தடவை நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை ஜிக்ர்களை நீங்கள் ஓதி வந்தால் செல்வம் படைத்த சஹாபாக்கள் அவர்களுடைய அந்தத்தை உங்களால் பெற முடியும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப இந்த ஏழைகளான நபித்தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டுவிட்ட இந்த செய்தியை அப்படியே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அப்ப சுபஹானல்லாஹ் என்பதை 33 தடவை ஓதுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதை 33 தடவை ஓதுவார்கள், அல்லாஹு அக்பர் என்பதை 33 தடவை ஓதுவார்கள். அப்ப இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலை பார்த்த செல்வம் படைத்தவர்கள் அவங்க பார்த்துக்கிட்டு, நாம செய்யாத ஒன்றை ஏழைகள் செய்கிறார்களே அப்படின்னு மோப்பம் பிடிச்சு, ஏழைகள் செய்யக்கூடிய அந்த செயலையும் செல்வம் படைத்த நபித்தோழர்கள் செய்ய ஆரம்பித்துருவாங்க. உடனே இதை தெரிந்து கொண்ட ஏழைகள் நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாஹுவின் தூதரவர்களே, அந்த பணக்காரர்கள் செய்யாத ஒன்றை இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை விக்ர்களை நீங்கள் கற்றுத்தந்தீர்கள், அதை நாங்கள் ஓதி வந்தோம், அப்ப அவர்களுக்கு நிகரான சிறப்பை அந்தஸ்தை நாங்கள் அடைந்து வந்தோம், ஆனால் இப்போது விஷயம் என்னவென்றால் நாங்கள் செய்வதை பார்த்து அவர்களும் எங்களுக்கு போட்டி போட்டு அவர்களும் இப்படி செய்கிறார்களே அப்படின்னு நபிகளாரிடத்தில் ஏழைகள் முறையிடுவார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இது அல்லாஹுடைய பதில், அல்லாஹ் இருக்கிறது, இதை அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னொரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணந்து கொண்டவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மருமகனார். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெரிவிப்பார்கள், எனது மனைவி ஃபாத்திமாவுக்கு
வீட்டு வேலைகளை செய்து திருகைகளை சுற்றி சுற்றி எனது மனைவியினுடைய கையை அப்படியே மறுத்து போய்விட்டது, சாய்ந்து போய்விட்டது, புண்ணாகிவிட்டது என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது பெண்கள் யாருமே வீட்டு வேலைகளை செய்யறது கிடையவே கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அப்ப தாய்மார்கள் எல்லாம் மாவை அரைக்கின்ற பொழுது தமது கைகளால் உரலை ஆட்டுவார்கள், அல்லது மசாலா செய்யும் பொழுது அம்மி அரைப்பார்கள். இப்படிப்பட்ட எந்த வேலைகளும் இந்த காலத்து பெண்களுக்கு தேவையே கிடையவே கிடையாது. எல்லாமே மின்மயமாக ஆகிவிட்டது. மிக்சி வந்துவிட்டது, கிரைண்டர் வந்துவிட்டது, வாஷிங் மிஷின் வந்துவிட்டது. பெண்களுக்கு எந்த வேலையும் கிடையவே கிடையாது. நிம்மதியாக சால்ட் போட்டு தூங்குறதா வேலை. கொஞ்சம் முடிஞ்சா இறைவனை கொஞ்சம் அதிகமாக சிக்கிரம் செய்யணும். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனது மனைவிக்கு வீட்டு வேலைகள் செய்து, வீட்டு வேலைகள்லாம் அந்த காலத்தில் தண்ணீர் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அல்லது 1 மைல் 2 மைல்களுக்கு அப்பால் தான் தண்ணீரே கிடைக்கும். நல்ல தண்ணீர் என்பது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் நம்ம காலத்தில் மோட்டர் போட்டால் நல்ல தண்ணீர் வருகிறது, வீட்டுக்கே நல்ல தண்ணீர் கிடைக்கிறது. சில பெண்மணிகளை பார்க்கும் பொழுது சமையல் அறை வரைக்கும் நல்ல தண்ணி இழுத்து வச்சிருப்பாங்க, அது கூட அவங்களால தூக்க முடியாது. ஒரு காலத்தில் குடத்தை சுமந்தாங்க, இப்ப அதுவும் அவர்களுக்கு வேலை கிடையாது, எந்த வேலையுமே கிடையவே கிடையாது. அப்ப அந்த காலத்தில் நபிகளாருடைய காலத்தில் நல்ல தண்ணீர், சுவையான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பல மைல்களுக்கு அப்பால் தான் நல்ல தண்ணீரே கிடைக்கும். பல மைல்களுக்கு அப்பால் நடந்து சென்று இந்த தோல் பைகளை வைத்திருப்பார்கள். அந்த தோல் துருத்திகளிலே தண்ணீரை அடைத்து அப்படியே சுமந்து கொண்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அல்லது 5 மைல் 6 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த நல்ல தண்ணீரை தோல் குருத்திகளிலே தோல் பைகளிலே நிரப்பிக்கொண்டு முதுகலை சுமந்து வீட்டுக்கு அந்த நல்ல தண்ணீர்களை கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அதுபோன்று வீட்டு வேலைகளை செய்கின்ற பொழுது இப்போது வீட்டு வேலைகளை செய்வதற்கு என்று பணியாட்கள் வந்து விட்டார்கள். அப்ப நபிகளாருடைய காலத்தில் இதெல்லாம் குறைவு, பெண்களே வீட்டு வேலைகளை செய்வார்கள். சமையல் வேலையாகலாம் இருந்தாலும் பெண்களை செய்வார்கள், அல்லது வீட்டு வேலைகளாக இருந்தாலும் பெண்களை செய்வார்கள். இப்படி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டு வேலைகளை செய்து செய்து இந்த மாவை அரைப்பதற்காக இந்த கோதுமை இருக்கும், உமி கோதுமை இருக்கும், அந்த உமி கோதுமை என்ன செய்வாங்க அப்படின்னா திருகைகளை போட்டு அப்படியே திருக்குவார்கள். திருக்கியாச்சு அப்படின்னா அந்த கோதுமையில் இருக்கக்கூடிய தவிடு உமி எல்லாம் நீங்கிவிடும். பிறகு அந்த கோதுமையை மாவாக்கணும் அப்படின்னா அந்த கோதுமைகளை திருகையில போட்டு திருக்குவாங்க. அப்படியே திருக்கிட்டே இருந்தாதான் கோதுமையை பொடியாக மாவாக ஆக்க முடியும். இப்படி பழுவான கஷ்டமான வேலைகளை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்து வந்தார்கள். இப்படி செய்து வந்ததின் காரணமாக அவர்களுடைய கையெல்லாம் பார்க்கும் பொழுது தழும்பு தழும்பாக ஆகிவிட்டது. வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய பெண்களுடைய கைகளை பார்க்கும் பொழுது அப்போ வந்து எப்படி தழும்பு தழும்பாக இருக்குமோ அது போன்று தழும்பு தழும்பாக வடு வடுவாக இருந்தது. இது ரொம்பவும் அவர்களுக்கு கஷ்டமாக ஆகிவிட்டது. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நமது தந்தை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஏதேனும் பணியால் இருந்தால் நாம் அவர்களிடத்துல போய் கேட்டு நமது வீட்டு வேலைகளை செய்வதற்கு
ஒரு பணியாளை நியமிக்கலாம் என்ற அடிப்படையில் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குல சில போர் கைதிகள் கைது செய்யப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த காலத்தில் போர் கைதிகள் கைது செய்யப்பட்டாச்சு அப்படின்னா, அப்ப அவர்களை பணியாட்களாக பயன்படுத்துவார்கள். அப்ப இந்த செய்திய அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேள்விப்பட்டு நமது தந்தையிடத்தில் போர் கைதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க, அவர்களிலிருந்து ஒருவரை நமது வீட்டு வேலைக்காக பயன்படுத்தலாம், தந்தையிடத்தில் வாங்கிட்டு வரலாம் என்று நினைத்து அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நேராக தனது தந்தையாருடைய வீட்டுக்கு போறாங்க. தனது தந்தையாரை பார்த்து ஒரு பணியாளை தேர்வு செய்வதற்காக, வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை தேர்வு செய்வதற்காக நேரா தனது தந்தையை பார்ப்பதற்காக தந்தையினுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க அவர்களுடைய அருமையான தந்தையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். அப்ப அன்னை ஆயிஷா சித்தீகா நபிகளாருடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள். அப்ப என்ன சமாச்சாரம் என்று நபிகளாருடைய மகள் அன்னை பாத்திமா அவர்களிடத்தில் நபிகளாருடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்தீகா அவர்கள் விசாரித்தார்கள், எதுக்காக வந்தீங்க, உங்களது தந்தை இல்லையே, என்ன நோக்கத்திற்காக வந்தீங்க என்று விசாரிக்கின்ற பொழுது அன்னை பாத்திமா அவர்கள் சொல்வார்கள், எனக்கு வீட்டு வேலைகள்லாம் செய்து கையெல்லாம் புண்ணாகி விட்டது, கையெல்லாம் தாய்த்து விட்டது, வலுகாகி விட்டது, எனவே இப்படி போர் கைதிகள் நபிகளிடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க, அதிலிருந்து ஒருவரை எனது வீட்டு வேலைகளை செய்வதற்காக வேண்டி எனக்கு ஆள் தேவைப்படுகிறது, அதற்காக தந்தையை பார்க்க வந்தேன் என்று அன்னை பாத்திமா அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப நான் இங்க தந்தை வந்தாச்சு அப்படின்னா, நான் வந்து போன விஷயத்தை எனது தந்தையாரிடத்திலே சொல்லுங்களேன் என்று சொல்லிவிட்டு அன்னை பாத்திமா அவர்கள் அன்னை ஆயிஷா சித்தீகா அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு திரும்பவும் தனது வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை பாத்திமா அவர்கள் திரும்பிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வருகின்ற பொழுது அன்னை ஆயிஷா சித்தீகா அவர்கள் நடந்த நிகழ்வை சொல்லுவார்கள், இப்படி உங்களது அன்பு மகள் அன்னை பாத்திமா வந்தாங்க, வீட்டு வேலைகளை செய்வதற்காக ஒரு பணியாளை உங்களிடத்திலே கேட்க வந்தார்கள், நீங்கள் வீட்டில் இல்லாததன் காரணமாக இந்த கோரிக்கையை வைத்துவிட்டு திரும்ப அவர்கள் தங்களது வீட்டுக்கு போய்விட்டார்கள் என்ற செய்தியை சொல்லுவாங்க. அப்ப இதை கேள்விப்பட்ட நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரா தனது மகளை பார்ப்பதற்காக அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போவாங்க. இது எப்போ அப்படின்னா இரவு நேரமாக இருந்தது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அன்பு மகள் அன்னை பாத்திமா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி போகின்ற பொழுது அது இரவு நேரமாக இருந்தது. அந்த சமயத்தில் அன்னை பாத்திமா அவர்களும் படுத்து விட்டார்கள். அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் படுத்து விட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகள் பாத்திமா வீட்டுக்கு வந்து தந்தை வந்திருக்கிறேன் என்று சத்தம் போடுவார்கள். உடனே பாத்திமா அவர்களும் அவர்களுடைய அன்பு கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் படுத்துக் கொண்டவர்கள், அப்ப தூக்கத்தில் கிடந்தவர்கள் உடனே எழுந்து விடுவார்கள். ஹதீஸ்கள் இப்படி வருகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேருக்கு மத்தியில இருப்பாங்க, ரெண்டு பேர் படுத்துக்கிட்டு இருப்பாங்க,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் இருவரும் எழுந்து விடுவார்கள். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேருக்கு அருகாமையில இருப்பார்கள். எந்த அளவுக்கு அருகாமையில் இருப்பார்கள் என்று சொன்னால், நபிகளாருடைய கால் எனது நெஞ்சிலே பட்டது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். நபிகளாருடைய கால் பகுதி எனது நெஞ்சத்தின் மீது பட்டது, அதன் மூலமாக நான் குளிர்ச்சியை உணர்ந்தேன். அந்த அளவுக்கு எனது மாமனார் எனக்கு அருகாமையிலே இருந்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தமது மகளாரும் மருமகனாரும் படுத்து பிறகு நேரா வீட்டுக்கு வந்து அப்போது சொல்லுவாங்க, நீ ஏண்ட வந்தியாம, வீட்டு வேலைகளை செய்வதற்கு பணியால் நிமித்தமாக ஒரு பணியாளை கேட்பதற்காக நீ என்னிடத்தில் வந்தியாமே என்று தமது மகளார் அன்னை பாத்திமாவிடத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பார்கள். அவர்களும் ஆமா நான் வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தமது மகளார் பணியாளை கேட்கின்ற பொழுது பணியாளை கொடுக்க மாட்டார்கள், வீட்டு வேலை செய்வதற்கு ஒரு ஆளை நியமிக்க மாட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே தமது மகளாருக்கும் மருமகனாருக்கும் சொல்லுவார்கள், நீங்கள் இருவரும் பகலெல்லாம் வீட்டு வேலைகளை செய்கிறீர்கள். அப்ப வீட்டு வேலைகளை செய்கின்ற பொழுது உடல் ரொம்ப அசதியா இருக்கும். நீங்கள் உறங்குகின்ற சமயத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் இருவரும் படுக்கை அறைக்கு செல்லுகின்ற பொழுது, தூங்க செல்லுகின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே இந்த தஸ்பீஹை கற்றுத் தருவார்கள். 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதிக்கொள்ளுங்கள் படுப்பதற்கு முன்னால். 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர், மொத்த 100 ஆச்சு. இதை நீங்கள் படுக்கரை அறைக்கு செல்லுகின்ற பொழுது படுப்பதற்கு முன்னால் இதை நீங்கள் தவறாமல் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த விக்கிரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த விக்கிரை நீங்கள் ஓதிக்கொண்டால் இந்த விக்கிர் என்பது உங்களுக்கு பணியால் இருப்பதை விட சிறந்தது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப வீட்டுக்கு வேலையாட்களை நியமிப்பதை விட, அப்ப இஸ்லாமிய பெண்கள் பகலெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அப்போ வீட்டில் வேலையாட்கள் கிடையாது, தனது வீட்டு வேலைகளை தானே எடுத்து செய்யறாங்க, அவர்களுக்கு ரொம்ப உடல்லாம் அசதியா இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட இந்த சமயத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மகளார் அன்னை பாத்திமாவுக்கு இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை கற்றுக் கொடுப்பார்கள். அம்மா பாத்திமா, உனக்கு வீட்டு வேலையெல்லாம் தேவைப்படாது, நீ பகலெல்லாம் உழைத்து வீட்டு வேலைகளை செய்து இரவு நேரத்திலே நீ தூங்க செல்லுகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை நீ ஓதிக்கொண்டால் போதுமானது. ஒரு பணியால் இருப்பதை விட இந்த விக்கிர் உமக்கு சிறந்தது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட இந்த விக்கிரை வாழ்நாளில் ஒருபோதும் விட்டது கிடையவே கிடையாது. அப்ப இரவு நேரங்களில் நான் தூங்கே சென்றால், அப்ப தூங்குவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட விக்கிர்களை நான் ஓதிக்கொண்டு தான் நான் படுப்பேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் முஸ்லிம் போன்ற புகாரி போன்ற ஹதீஸ் ஷரீஃப்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இஸ்லாமிய தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்மணியும்
அப்ப பகலெல்லாம் வீட்டு வேலைகளை செய்கின்ற பொழுது அப்ப அவர்களுக்கு அலுப்பாக இருக்கும். இந்த ஜிக்ர்களை ஓதிக்கொண்டு படுத்தால் அதுவெல்லாம் அப்படி அலுப்பெல்லாம் மாயமாக மறைந்து போய்விடும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மகளுக்கு பாத்திமா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த உயர்ந்த ஜிக்ராக இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய பெண்மணிகள் இறைவனை அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். இறைவனை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள், இறைவனை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு நாம் மன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கிறோம், மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கிறோம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீஹ் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இரவு நேரங்களிலே நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பதாக இந்த தஸ்பீஹையும் ஓத வேண்டும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தபக்கல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதீன்கள் முந்தி சென்று விட்டார்கள் அப்படிம்பாங்க. முஃபர்ரிதீன்கள்னா யாரு அப்படின்னு நபித்தோழர்களுக்கு தெரியாது. ஹாலு யா ரசூலல்லாஹ், வமல் முஃபர்ரிதூன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த முஃபர்ரிதீன்கள் சொல்றீங்களே இவங்கள்னா யாரு அப்படின்னு நபித்தோழர்கள் கேட்பார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்-ஸாகிரீன் அல்லாஹ கதீரம் வஸ்-ஸாகிராத். முஃபர்ரிதீன்கள் யார் அப்படின்னா இறைவனை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், இவர்கள் தான் மேன்மை அடைந்து விட்டார்கள், முதன்மை அந்தஸ்தை பெற்று விட்டார்கள், முந்தி விட்டார்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ஜிக்ர் ஓதப்படுகிறதோ அந்த வீடு உயிருள்ள வீடு அப்படின்பாங்க. எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ஜிக்ர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீடு உயிருள்ள வீடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எந்த வீட்டில் ஓதப்படவில்லையோ அது செத்த வீடு என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச அளவு நாம் கடமையான தொழுகையை, நாம் வீட்டில் தொழுகையை முடித்த பிறகு அப்படியே உட்கார்ந்து கொண்டு இந்த தஸ்பீஹ்களை ஓத வேண்டும். படுக்கை செல்லுகின்ற பொழுது இந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீஹை ஓத வேண்டும். அப்படி ஒரு நாளைக்கு நம்ம ஓதல அப்படின்னா அந்த வீடு என்ன வீடாயிரும், இளவு வீடாயிரும், நலவு வீடா இருக்காது, செத்த வீடா போய்விடும் என்று யார் சொல்றா, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது இறைவனை நினைவு கூறக்கூடியவருக்கும் இறைவனை நினைவு கூறாதவருக்கும் உதாரணம் என்ன தெரியுமா, கமதலில் ஹய்யி வல் மய்யிதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயிரோடு இருப்பவனை போன்று செத்தவனை போன்று. அப்ப இறைவனை நினைப்பவர் யாரு, உயிரோடு இருக்கிறார் அர்த்தம். இறைவனை நினைக்காதவர், விக்ரு செய்யாதவர் யாரு, உயிரோடு இருந்தாலும் செத்த சவத்திற்கு சமம் என்று யார் சொல்றா, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மத்தலுல் லதி யதுக்குரு ரப்பஹு வல்லதி லா யதுக்குரு ரப்பஹு கமத்தலில் ஹஜ்ஜி வல் மஜ்ஜிதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உயிரோடு இருப்பவனுக்கும் செத்தவனுக்கும் என்ன உதாரணம், ஒரு பெண் இறைவனை நினைவு கூர்ந்தால் அவ எப்படி இருக்கிறா, உயிரோடு இருப்பதற்கு சமம். ஒரு பெண் இறைவனை நினைவு கூறாத பட்சத்தில் அவள் யாருக்கு சமம்,
செத்த மையத்துக்கு சமம், செத்த மையத்தை போன்று என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லியது போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்குருல்லாஹ திக்ரன் கதீரா, ஈமான் கொண்ட ஆண்களே, ஈமான் கொண்ட பெண்களே, நீங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், அதிகம் அதிகம் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அது இஸ்லாமிய அன்பு தாய்மார்கள் நாம் குறைந்தபட்ச அளவு கடமையான தொழுகைக்கு பிறகு இந்த திக்ர்களை ஓத வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இரவிலே நாம் தூங்க செல்வதற்கு முன்பதாகவும் இந்த திக்ரை ஓதிக்கொள்ள வேண்டும். இதுதான் சிறந்த திக்ர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள், தனது அன்பு மகள் பாத்திமாவுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அவர்களுடைய வீட்டில் பணியாட்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு பணியாளுக்கு நிகரானது இந்த திக்ர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே இந்த திக்ரை நாம் ஓதி வருகின்ற பொழுது நமது பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் கூட அது மன்னிக்கப்படும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பெண்கள் அன்னை பாத்திமா அம்மையாரை போன்று நாமும் இந்த திக்ரை ஒவ்வொரு நாள் இரவிலும் தூங்க செல்வதற்கு முன்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மகளுக்கு கற்றுக் கொடுத்த இந்த திக்ரை ஓதி வர வேண்டும். இந்த திக்ர் ஓதப்படக்கூடிய வீடு ஒளிமயமாக இருக்கும், நீரோட்டமாக இருக்கும். இந்த திக்ர் ஓதப்படாத வீடு இளவு வீடாக மாறிவிடும் என்பதையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையிலே, நாம் கேட்டதின் அடிப்படையிலே நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபிக் செய்வானாக. வாக்கிரு தாவாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.